Hi viewers, welcome to Shenba's Creativity. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீடை. இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு, உளுந்தம்பருப்பு மாவு, வெண்ணெய், எள்ளு, துருவிய தேங்காய், பெருங்காயம், உப்பு, எண்ணெய், தண்ணி. உளுந்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும். நல்லா கலர் மாறி ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது டெம்பரேச்சர் கூல் ஆகி ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட உளுந்தம்பருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஈவினா நல்லா சூடானோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிப்போம். பச்சரிசி மாவோட 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு, பெருங்காயம் கொஞ்சம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வர பதம் வரைக்கும் நம்ம பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றினோம்னா நம்மளுக்கு பிணைய கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிணைஞ்சு மாவு நல்லா ஒரு உருண்டையாக வந்துருச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம சீடையை உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மாவு கையில் ஒட்டாது, உருட்ட ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துப்போம். சிலையை உருட்டி வச்சிட்டோம். அடுத்து எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சிலையை போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஈஸியாக கருகிரும். மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக
குக்காயி வரும். இது ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி, வீட்டில் ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எது வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு எண்ணெயில் பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸாக வருது பார்த்திங்களா, இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி கொஞ்சமாக குறையிற வரைக்கும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சீடை, கலர் நல்லா லைட் ப்ரௌனாக மாறி வருது. நம்மளுக்கு அந்த பபிள்ஸும் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சீடை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.